அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நாளை நாட்கள் திங்கட்கிழமை எந்தெந்த மாவட்டம் இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டாங்க. எந்த தேதிகளில் புதிய புயல் உருவாக வாய்ப்புகள் உள்ளது எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கனமழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ் இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போது தமிழகத்தில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி இன்றைய நாட்கள் 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் 22 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று வட இலங்கையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் கட்டாயம் இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் கட்டாயம் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், மதுரை, தேனி மற்றும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், தென்காசி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதியில் கட்டாயம் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுறாங்க. அதே போன்று அக்டோபர் மாதம் 11 மற்றும் 12 ஆகிய தேதியில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் கொடுக்கப்படவில்லை என மகிழ்ச்சி தரும் செய்தி தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக புதிய புயல் உருவாக வாய்ப்புள்ளது. இயல்பை விட 30 முதல் 75% அதிகமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது கூறப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இதன் காரணமாக சென்னையில் உள்ள அனைத்து இடங்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்காங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.